நீங்கள் இந்த விக்னேஷ் மரணம், அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய மரணம். அது அப்போ சட்டமன்றம் நடக்குது, அவனை அடிக்கிறாங்க, கொல்கிறாங்க, செத்து போயிடறான். தேசிய ஆணையம் எஸ்சி ஆணையம் சென்னைக்கு வருது. அப்போ நான் விசாரணைக்காக உள்ளே இருக்கிறேன் சார். அந்த ஆணையர் கேட்குறாரு, சார் விக்னேஷ் என்ன கேஸ்ட்டு? வேன்லேருந்து கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டு போகும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, அப்போ போலீஸு ஒருத்தனை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து செஞ்சிருவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-25 லாக்அப்பில் திமுக ஆட்சி ஏற்ற பிறகு நடந்திருக்கு. இதில் மெஜாரிட்டி, இது வந்து ஒரு சாதிய கோணத்துலேயும் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை ட்ரீட் பண்ணுற விதமே சார், போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல உங்கள் அப்பா போயிருமா? இல்லை, ஒவ்வொரு ஆட்சியிலுமே வந்து இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேருடைய மரணம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள்லாம் கடுமையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பது போல இந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. போன ஆட்சியில் வந்துங்க நிறைய போராளிலாம் இருந்தான், இப்போ அவங்களாம் பொறுக்கிட்டீங்களா மாறிட்டான், அதுதான் பிரச்சனை. இப்போ 3 கால திமுகவினுடைய ஆட்சி முடிஞ்சு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. 3 கால ஆட்சி அவர் சொல்வதை போல சிறப்பாக செயலாற்றி இருக்கிறாரா? இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வராரு, பிரியாணி தர போறாரு. ஒரு அம்மா சொல்லிச்சுல, ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. இதுதான் மக்களோட மனநிலை. 1000 திட்டம் அறிவிக்கும் போதே ஒரு அம்மா சொல்லிச்சு, 1000 வந்தது, அது எட்டும்போது தான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து, நீங்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்குதுன்னா அந்த 1000 தான் காரணம். சரி, அந்த 1000 கொடுத்து ஒரு 6-7 ஆகுதா? அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை செத்துருக்கோம் அந்த 1000 இல்லாமல்? சார், செக்யூரிட்டி ட்ரிப் எடுத்து பார்த்தோம்ல, ஒரு டீ கப்பில் இன்னர் பைப்பும் அவுட்டர் பைப்பும் ஒரு டீ கப்புலே போயிட்டு பார்த்தோம்ல. பல இடங்கள், ஏதோ திருவள்ளூர் சென்னைக்கு அருகில் இல்லை, மிக அருகில் இல்லை, செக்யூரிட்டிகள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை பார்த்தோமா இல்லையா? ஏங்க, இவங்க ஒரு விளம்பர படம் வெளியிட்டாங்க, அதில் அவங்க புருஷங்கிட்ட ஒருத்தன் புல்லட்டில் வருவாங்க, ஏய் எங்கடா காசு? ஒரு அக்கா பின்னாடி ஏதோ பாத்திரமோ துணியோ துவைச்சுன்னு இருக்கோம், அது கொஞ்சம் முட்டிக்கு மேலே துணி வச்சுருக்கோம். அப்புறம் நீ நினச்சா ஏற்பாடு செய்யலாம் போல இருக்குதுன்னு ரெட்டை இடத்துல பேசுவோம். அது புரிஞ்சுக்கின்னு அந்த துணி அப்படி இழுத்து விட்டு கூட்டுக்காரு கேட்பார், உங்கள்கிட்ட ஏதோ 1000, நம்ம ஸ்டாலின் ஐயா 1000 கொடுத்தாருல்ல, அதை சேர்த்து வச்சு தான் கொடுத்தேன், என் மானத்தை ஐயா தான் காப்பாற்றினார். 6-8 பிறகு ஐயா காப்பாற்றினார். 2022 அவன் வந்திருந்தானா அந்த அக்கா என்ன இருக்கான்? எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த சாதனையும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இவங்க நினச்சா செஞ்சுருக்கலாம். இந்த தமிழ்நாட்டை, இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும், இவங்க மேலே ஒரு அக்கறை கொள்ளுன்ற எண்ணம் முதல்வருக்கு இன்னும் வரலை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட 12 மட்டுமே 4 மரணங்கள் நடந்திருக்கு, லாக்அப் டெத் நடந்திருக்கு. இந்த லாக்அப் டெத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை வந்து கடந்த காலகட்டங்களில் நம்ம சில நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஏன்னா 2022 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜூலை மாதம் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசுகிறாரு. காவல்துறையினர் வந்து தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்களே இல்லாத ஒரு தமிழகமாக மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போதுலேருந்து அதை உறுதி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அறிவுரை வழங்கினார். ஆனால் அந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துக்குள்ளே 3 லாக்அப் டெத் நடந்துச்சு. இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமே வந்து 4 மரணங்கள், இதை எப்படி பார்க்குறீங்க? இது அதாவதுங்க, இப்போ ஜென்ரலாக இங்கே ஒரு ஃபார்மட் இருக்குங்க. சட்டமன்றம் நடக்கிற போது ஒரு அக்யூஸ்டை செக்யூர் பண்ணாங்கன்னா போலீஸு அவனை செல்லில் வைக்க மாட்டாங்க, ஸ்டேஷனில் வைக்க மாட்டாங்க. எதாச்சும் அவன் செத்துட்டா கூட சட்டமன்றத்தில் அது ஒரு பெரும் கிளர்ச்சியை உண்டு போயிடும், அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு போயிடும். அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டம், ஒரு ஃபார்மாலிட்டி இவங்களால் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. நீங்கள் இந்த விக்னேஷ் மரணம், அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய மரணம். அது அப்போ சட்டமன்றம் நடக்குது, அவனை அடிக்கிறாங்க, கொல்கிறாங்க, செத்து போயிடறான். கொல்றாங்கன்னு சொல்லுவாங்க, செத்து போயிடறான்னு வச்சுப்போம். அடித்ததில் தேசிய ஆணையம் எஸ்சி ஆணையம் சென்னைக்கு வருது. அப்போ நான் விசாரணைக்காக உள்ளே இருக்கிறேன் சார். அந்த ஆணையர் கேட்குறாரு, சார் விக்னேஷ் என்ன கேஸ்ட்டு? போலீஸ் பட்டம் அப்பட்டமாக சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் விசாரிக்கலை, எங்களுக்கு தெரியல அப்படின்னு போலீஸ் சொல்லுது.
உடனே அவர் வந்து அந்த விக்னேஷோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து போட்டு, விக்னேஷ் வந்து எஸ்சின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் டெல்லியிலேருந்து வரணுமா அப்படின்னு நம்ம தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வைக்கிறாங்க. இது நிச்சயமாக தெரியாமலாம் இருக்காதுல்ல சார். ஆமாம் சார், எஸ்சின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? அதை தெரிஞ்சு தானே அந்த ஆணையம் வந்திருக்குது, அந்த அதை விசாரிப்பதற்கு தானே வந்திருக்குது. அவர் எஸ்சி இல்லைனா எப்படி அந்த ஆணையம் அது அந்த விசாரணைக்கு உள்ள உட்படுத்தாத அப்படிங்கிற போது இப்படி சொன்னாங்க. அப்போ சட்டமன்றத்தில் முதல்வர், இல்லை இல்லை அவன் வந்து வலிப்பு இல்லை வாந்தி எடுத்து வலிப்பு நோய் வந்து வலிப்பு வந்து செத்துட்டான் அப்படின்னு ஒரு அறிக்கையை சட்டமன்றத்தில் வாசித்தார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு, இல்லை இல்லை இதில் வந்து சஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் மீது நடவடிக்கை எடுத்தார். இது எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றில் எந்த சிஎம்மும் இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவருக்கு இந்த நாட்டில் நடப்பது எதுவுமே தெரியல, இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டா கூட சார், இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் தப்பு பண்ணிட்டாரோ, ஐயோ இந்த தப்பு தெரிஞ்சுன்னா வாஜியார் விட மாட்டார் நம்மளை அப்படின்னு ஒரு பயப்படுவோம்ல. அந்த குறைஞ்சபட்ச பயம் கூட இங்கே போலீஸுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். நாம் ஒரு அறிக்கையை கொடுக்குறோம், முதல்வர் அதை படிக்கிறாரு, இன்னும் 50-100 ஆண்டுகள் கழித்து இன்ன டேட்டில் விக்னேஷ் மன்றத்தில் முதல்வர் உரை என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதை கொடுத்து தானே ஆகணும். முதல்வருக்கான மறுப்பு உரை என்ன அப்படின்னா அதை கொடுத்து தானே, அதை எவ்வளோ பேர் அசிங்கம் அது. அப்போ அவ்வளோ அசால்ட்டாக நம்ம எதை சொன்னாலும் முதல்வர் நம்பிடுவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்தியாவிலங்க கடைசி 5 வருடங்களில் கிட்டத்தட்ட 669 என்கவுண்டர் நடந்திருக்கு. இதில் என்னென்னா, அந்த வடக்கு பக்கம் குஜராத் வந்து முதலிடம், தென்னிந்தியாவில் நம்ம தமிழ்நாடு முதலிடம். அது பெருமை தானே, எல்லாத்தையும் முதலிடம் கொண்டு வருவோம்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 என்கவுண்டர்கள் இந்த இதில் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஒரு நாள் என்கவுண்டர் நடந்திருக்கா இல்லை லாக்அப் டெத் சொல்லுங்கள். அதான் லாக்அப் டெத், லாக்அப் டெத். ஆமாம், அப்போது இல்லை லாக்அப் டெத் ப்ளஸ் என்கவுண்டர் ப்ளஸ் என்கவுண்டர் சேர்த்து தான் சொல்கிறேன், சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இதுலேயேங்க ஒரு 20-25 மரணங்கள் லாக்அப் டெத்தாக நடந்துருக்கு. இப்போ என்கவுண்டரே தப்புன்னு தானே சொல்கிறாங்க. இப்போ என்கவுண்டர்னால் நீங்கள் எவன் வந்து போலீஸை துப்பாக்கி எடுத்து சுட போகிறான், இல்லை வந்து வேனில் போகும்போது இப்போ செயின் போட்டு தான் போய் இட்டு போவாங்க, அதை மீறியாக வந்து காவலரை வந்து அடிக்க வந்துடுவாங்க. அப்போது இது எல்லாமே ஃபேக் தானே. நீங்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போனால், நீங்கள் இந்த மணல்மேடு சங்கர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ஒன்றும் பெரிய நல்லவரெல்லாம் சொல்ல வரலாம், அவர் மேலே பல கொலை வழக்குகள் இருக்குது. அப்போது அன்றைக்கு அரசாங்கத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த தொழில்களுக்கு அவன் முடக்கிற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அன்றைக்கு இருந்த அரசாங்கத்திடம் சொல்லி அவனை கொஞ்சம் என்கவுண்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. அதுக்கான முயற்சியும் நடக்குது. அந்த முயற்சி சங்கர் தரப்பு தெரிய வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க அவங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, சில குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகளை பேர சொல்லி இந்த அதிகாரிகள் எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என் மகனை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் அந்த என்கவுண்டர் நிகழ்வில் அந்த அஃபிடவிட்டில் யாரெல்லாம் குறிப்பிட்டோமோ அதுலேருந்து ஒரு சிலர் அந்த என்கவுண்டரில் இருக்கிறாங்களே, வேன்லேருந்து கூட்டி போயிட்டு திருப்பி கூட்டி போகும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, அப்போ போலீஸு ஒருத்தனை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து செஞ்சிருவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-25 லாக்அப் டே திமுக ஆட்சி ஏற்ற பிறகு நடந்திருக்கு. இதில் மெஜாரிட்டி எஸ்சி தான். இதில் வந்து நீங்கள் இப்போ சென்னையை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு ரெட்டை ஒரு 2 என்கவுண்டர், அப்புறம் இப்போ இந்த ஒரு 10-12 நாளில் ஒரு 4 லாக்அப் டெத். அதில் என்ன சொல்ல, பல பேர் பல மாதிரி சொல்லுவாங்க, போலீஸ் காசு வாங்கிச்சுன்னுவாங்க, இல்லை எதிர்த்தரப்பில் காசு வாங்கிச்சுன்னுவாங்க. ஏன் அந்த 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 இறப்பு காவல் நிலையத்தில் நடக்கிறது அப்படின் போது அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தானே நமக்கு வந்து பொருள் விளங்குது. நீங்கள் எல்லா லாக்அப் டெத் மரணத்துலேயும் அத்துமீறல் இருக்கும். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்களேன், எந்த வழக்கிலையாவது இது வரைக்கும் வந்து மரணித்தவருக்கு சாதகமாக வந்திருக்கா இல்லை நியாயத்துக்கு சாதகமாக வந்திருக்கா? ஆகவே இது எல்லாம் ஒரு செட்டப் சார். இப்போ ஒரு நீதிபதி போகிறாருன்னா, நீதிபதி அங்கேனா ஒரு கோயில் போகிறாரு இல்லை எங்கள் ஒரு டூர் போகிறாருன்னு வச்சுங்க, அவருக்கு யார் போய் எல்லா வேலையும் செய்வான்? போலீஸ் தான் செய்யும். அப்போ அவர் எப்படி போலீஸுக்கு எதிராக இருப்பார்? ஒரு சிலர் இருப்பாங்கன்னு வச்சுங்க, பெரும்பான்மை இந்த மாதிரி சரி நமக்கு எதுக்கு இது வந்து உடனே இதுக்கு ஒரு விளக்கத்தை வர சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், இவன்லாம் அக்யூஸ்டு, இவனுக்கு ஒரு வேனை வச்சு இவனை வந்து கோர்ட்டுக்கு பாதுகாப்பாக இட்டும் போய் இவனுக்கு அரசாங்கம் செலவு பண்ணி ட்ரையல் பண்ணி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் அரசியல்வாதிகள் ஊழல் வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டால் மட்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணுங்க, அப்போ தாங்க இறுதி. அப்படி போனாலும் சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி இவங்க தப்பிச்சுப்பாங்க. அதால் சட்டத்தை சரியாக கையாள தெரியல, நமக்கு அந்த திறமை இல்லை அப்படிங்கிற போது தான் இந்த என்கவுண்டர்களோ இல்லை லாக்அப் டெத்தோ நடக்கிறத தான் நான் பார்க்குறேன்.
அதால இது வந்து இன்றைக்கு வந்து நாடு முழுக்க இந்த லாக்அப் டெத் சம்பவத்தில் நீங்க குறிப்பிட்டது போல அதிகமாக எஸ்சி சேர்ந்த நபர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு சாதிய கோணத்திலையும் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க சாதாரணமாங்க நீங்க ஒரு ஊர் திரல ஒருத்தனை போய் பிடிக்கணும்னு வச்சுங்க, நேராக என்ன பண்ணுவோம், போலீஸு அந்த ஊரில் இருக்க தலைவர் அவங்ககிட்ட போய் ஐயா அந்த மாதிரி இருக்கு அவனை கொஞ்சம் அமுச்சு விடுங்க அப்படின்னு இயல்பாக சொல்லுவாங்க. நீங்கள் காலனின்னு வச்சுங்க, சரசரனை இவங்க பாட்டு போயினே இருப்பாங்க, திறந்து விடு மாதிரி அது நேராக போய் அவன் இல்லைனா அவங்க அப்பனை கூட்டு வந்துடுவாங்க, அவன் தங்கச்சி அக்கா அக்கா யார் வீட்டில் இருக்கிறாங்களோ கூட்டாந்துருவாங்க, அவனை கூட்டாந்து விட்டு நீட்டு போடுவாங்க. ஊர்த்தரெலாம் அந்த மாதிரி செய்யவே முடியாது, அவங்க வெல் அசம்பிள்டாக இருக்கிறாங்க. ஒருத்தனை இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா இல்லை ஒரு வலுக்கட்டமாக இட்டு மாட்டால் ஒரு 50-100 பேர் கிளம்பி வந்துடுவான். இங்கே அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதால அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு போய் யாராவது ஒரு வக்கீலையோ ஒரு 4-5 வக்கீலையோ இவங்களால் ஏற்பாடு பண்ணுற நிலைமையில் இவங்க இல்லை. இல்லை, பொதுவாகவே எஸ்சினாலே ஒரு அடே என்ன ஏன் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு போக்கு இருக்குதுன்னு நம்ம உணரணும். அது எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் இருக்குது. ஒரு சில நியாயமான காவல்துறை அதிகாரிங்க இருப்பாங்கன்னு வச்சுங்க, அதை அந்த நியாயவாதிகள் அடிப்படையில் நம்ம எல்லோரும் நியாயம்னு சொல்ல முடியாதுல்ல, பெரும்பான்மையாக இப்படி தான் இருப்பாங்க. இவங்களை ட்ரீட் பண்ணுற விதமே, சார் போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே முதல்ல உங்கள் அப்பா பேருண்ணா, ஆமாம் முன்னாடிலாம் இப்போ தான் ஏரியா கேட்டு டேரெக்டாக கேட்டுல என்ன சாதின்னு, உங்கள் அப்பா பேருண்ணா, உங்கள் தாத்தா பேருண்ணா, உங்கள் சொந்த ஊருண்ணா, நம்ம ஒரு ஊரை சொன்ன வச்சுக்கோங்க, அந்த ஊரில் அவரா இவரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த சாதியை மறைமுகமாக தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நேரடியாக ஏ என்ன ஆள்டா அப்படின்னு கேட்ட பிறகு இவங்களோட ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரியாக இருக்குது. எல்லாருக்குள்ளும் ஒரு சாதி இருக்குல்ல, பார் இதுங்கெல்லாம் பார் அப்படின் போது ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா உழுது, அதில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின் போது அடிக்கிறதுல அவர்கள் இந்த மரணங்கள் நிகழப்படுது. இப்போ இத்தனை பேர் செத்துருக்கோம், எங்கேயாவது எஸ்சிஎஸ்சி கமிஷன் வந்து விசாரணை பண்ணி அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது, வந்து அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? சார் எங்கள் ஆட்கள்னு இல்லை சார், யாரை அடித்து கொண்டாலும் அது தவறு தான் சார். ஒரு உயிருங்கிறது அது சாதாரண விஷயமே இல்லை. ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம அடித்து கொள்வது தான் முடிவு பண்ணிட்டா அப்புறம் இந்த நாட்டில் பாதி ஜனம் சாக தான் வேணும். இல்லை, ஒவ்வொரு ஆட்சியிலுமே வந்து இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கடந்த முறை அதிமுக ஆட்சியில் நடந்த லாக்அப் டெத்து, குறிப்பாக அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேருடைய மரணம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள்லாம் கடுமையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதை விட இப்போ அதிகமாக இன்றைக்கி திமுகவினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு லாக்அப் டெத் அப்படின்னு நடக்குது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பது போல் இந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. போன ஆட்சியில் வந்துங்க நிறைய போராளிலாம் இருந்தான், இப்போ அவங்களாம் பொறுக்கி தீங்கிறவனா மாறிட்டான், அதுதான் பிரச்சனை. வேற எங்கன்னா ஒருத்தர் சும்மா தடுக்கி விழுந்தா கூட போலீஸ் தான் தள்ளிடுச்சு, எடப்பாடி அரசு போலீஸ் தான் தள்ளிடுச்சுன்னு போராட்டம் பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இன்றைக்கி செத்தாக கூட அப்படி திரும்பி பார்க்காம போய்கினே இருக்கிறாங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கு போன அரசில் இல்லை நடுநிலைவாதிகள்னு இல்லை, நியாயத்தின் பக்கம் நின்னவன் கூட இன்றைக்கி அரசாங்கத்தின் பக்கம் நிற்கிறான், எல்லாரும் அரசாங்கத்தின் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதால் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வர்றதில்லை. அப்போ 1-2 இந்த எங்களை மாதிரியான இயக்கங்களில் ஒரு பெரும்பான்மையாக செல்வாக்கில் இருக்கிற இயக்கமும் அவங்களோட துணை நிற்குது. இப்போ வேங்கை வாயில் ஏண்டா கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களை சொன்னார், எங்கள் கட்சிக்காரனை கொண்ட கேஸே நாங்கள் கண்டுபிடிக்க முடியல இன்னும், என்ன என்ன எக்ஸ்பைரி டேட் எதுனா இருக்கான்னு ஸ்டாலினை கேட்டார், எங்கள் ஆட்கள் தானே கேட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது போது இது ஒரு அநாதை சாதியாக போகுது. பல இடங்களில் இந்த காதலிக்கிறதுல கொலைகள் நடக்குதுல்ல, எனக்கு தெரிஞ்சு பழனின்னு நினைக்கிறேன், பழனி ஆமாம் பழனியும் நாமக்கல்லும் ஒரு பையனை இந்த மாதிரி கொண்டு வராங்க சார். அவன் வந்து பிறந்த நாளில் அந்த காதலியை பார்க்க போயிருக்கான், ஒரு கிணத்துல அவங்களோட கிணத்துல அவன் பிணமாக கிடக்கிறான் சார். அப்போது இதில் வந்து இது ஏதோ இதில் நடந்திருக்கு, எதிர்த்தரப்பு தான் ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்புது சார். அந்த பாடி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அந்த உறவினர்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க, அவங்க சித்தப்பா அதில் நெஞ்சு வழியில் ரோட்லேயே செத்து போகிறார். அப்போ ரெண்டு பாடியும் ஹாஸ்பிட்டலில் கிடக்கு. ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உண்மை குற்றவாளியை நீங்கள் கைது பண்ண பிறகு நாங்கள் வந்து இதை இயமிச்சரங்கு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு தலைவர் போகிறார், போயிட்டு ஏற்கனவே 10 நாள் 7-8 நாள் ஆகிப்போச்சு, பாடி வேற நாறுது, அதால் நீங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க, அப்புறம் நம்ம இதற்கான விஷயங்களை தொடர்ந்து போராடி என்னது வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் வந்து நம்ம கடனை அடிச்சுக்கலாம், இப்போதைக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடியை வாங்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வர வேலையை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சார் இயக்கம்னு ஒன்று இல்லைனா கூட ஜனங்க ஏம்பா நாங்கள் ரெமடியை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளைய கொண்டவனை வந்து நடவடிக்கை தான் நாங்கள் பாடியை வாங்குவோம், நாங்கள் வாங்கும்போது என்ன பண்ண போகிறோம், கொண்டு போய் கொஞ்ச நாள் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க போகிறோம், திருப்பி எத்தனை சுடுகாட்டில் வைக்க போகிறோம், இதுதானே அங்கே வைக்கிறது இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு கூட ஜனங்கள் இருந்துருவாங்க சார்.
இன்றைக்கி சமூகத்தில் பல இயக்கங்கள் தோன்றிய பிறகு தான் அதெல்லாம் பேசிக்கலாம். நான் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன், நான் சிஎம்மை பார்த்துருங்க, குற்றவாளிகளை கைது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பிரச்சனையை அமுக்குவதற்காக தமிழகத்தில் பல இயக்கங்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதால் தான் எங்கள் சமூகம் இத்தனை பேர் என்கவுண்டர் நடத்தப்பட்டும் யாரும் இது கேட்பதற்கு நாதியற்ற அனாதை சமூகமாக இருக்குது. இதை வந்து அரசாங்கம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கு. இப்போ ஒரு இந்த மாதிரி லாக்அப் இடத்துல கடுமையான போராட்டங்கள் நடந்தால் அரசு என்ன நினைக்கும், யோ அரசுக்கு கெட்ட பேர் ஆகுது, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிங்க, நீங்கள் பண்ணுறதுல எனக்கும் சேர்த்து தான் கெட்ட பேர் வருதுன்னு சொல்லும். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடக்காததால் இது தொடர்கதையாக மாறுது. இப்போ 3 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி முடிஞ்சு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொலியில் இந்த 3 ஆண்டு கால நிறைவு, இது இதில் வந்து மக்கள் ரொம்ப சுபிச்சமாக இருக்கிறாங்க. இந்த 3 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் கிடைத்த அந்த பலன்களை வந்து நேரடியாக அனுபவித்த மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அந்த காணொலிகளை எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதில் குறிப்பாக இந்த 1000 ரூபாய் திட்டம், புதுமை பெண் திட்டம், அதாவது இந்த கல்லூரிக்கு செல்லும் உயர்கல்விக்கு செல்லும் பெண்களுக்கு 1000 ரூபாய் அந்த ஸ்கீமு, அதே மாதிரி இலவச மகளிர் பேருந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக அந்த மெரினா பீச்சில் அந்த செல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த காணொலியில் காட்டப்படுது. இந்த விஷயத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் ஒன்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது கலைஞர் வந்து என்னை பற்றி சொல்லுவார், ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்பொழுது நான் முதல்வராக பணியாற்றிய பிறகு இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல், இந்த 3 தான் இன்றைக்கி பிரதானமாக பேசப்படுது. அந்தளவுக்கு வந்து ஆட்சி வந்து சிறப்பாக நம்மளுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில் பேசியிருக்கிறாரு. 3 ஆண்டு கால ஆட்சி அவர் சொல்வதை போல சிறப்பாக செயலாற்றி இருக்கிறாரா? நானும் அந்த காணொலியை பார்த்தேன், ஒரு 2 நிமிட காணொலி, அவரே பேசி நல்லா எடுத்திருக்காங்க, பரவாயில்ல, எந்த பிழையெல்லாம் இல்லை, தட்டு தடங்கள் இல்லாமல் ஏதோ 2 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. ஒரு 3 பேர் முகத்தை காட்டுறாங்க. அப்போ இந்த நாடு முழுக்க நீங்கள் தேடி ஒரு 3 பேர் தான் சிக்கிறாங்களா ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்க அப்பா சொன்னாராம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னாராம், ஸ்டாலின்னா செயல் செயல், அதை யார் சொல்லணும், மக்கள் சொல்லணும். இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு பிரியல் தர போகிறாரு. ஒரு அம்மா சொல்லிச்சுல, ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டார். இதுதான் மக்களோட மனநிலை, அதை கொஞ்சம் காட்டுங்களேன் எடுத்து, ஸ்டாலின் தான் வந்தார் நீச்சல் அடிக்க விட்டாருன்னு. அப்போ இப்போ இந்த 1000 ரூபா திட்டம் இருக்குல்ல, முதல்ல இது ஒரு ஏற்றக்கூடிய திட்டம் இல்லை, அதில் வந்து எஸ்சி ஃபண்ட்லேருந்து காசு எடுத்து கொடுத்தாங்க, சரி அது கூட இருக்கட்டும். இப்போ இந்த 1000 ரூபா இல்லைன்னா நம்ம பெண்கள் என்ன ஆயிருப்பாங்க? 1000 ரூபா திட்டம் அறிவிக்கும் போதே ஒரு அம்மா சொல்லிச்சு, 1000 ரூபா வந்தது, அது எடுத்தும் போது தான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து, நீங்கள் என் பிள்ளை உயிரோட இருக்குதுன்னா அந்த 1000 ரூபா தான் காரணம். சரி அந்த 1000 ரூபா கொடுத்து ஒரு 6-7 மாதம் ஆகுதா, அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை செத்துருக்கும் அந்த 1000 ரூபா இல்லாமல், அதுக்கு யார் காரணம்? அதற்கான காரணத்தை இவங்க ஏற்றுப்பாங்களா? 1000 ரூபா கொடுத்து இவங்க ஒரு பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க, அதுக்கு முன்னாடி செத்த பிள்ளைக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ நீ கொடுத்த 1000 ரூபாயை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்க மருத்துவமனைகளை சரி பண்ணிங்கன்னா ஜனங்க உங்கள் காலை தொட்டு கும்பிடுவாங்க. சே, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக வந்து பாரு, அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. சார் செக்யூரிட்டி ட்ரிப் ஏற்றந்து பார்த்தோம்ல, ஒரு டீ கப்பில் இன்னர் பைப்பும் அவுட்டர் பைப்பும் ஒரு டீ கப்புள்ளே போய்த்த பார்த்தோம்ல, பல இடங்கள், ஏதோ திருவள்ளூர், சென்னைக்கு அருகில் இல்லை, மிக அருகில் இல்லை, திருவள்ளூரில் செக்யூரிட்டிகள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை பார்த்தோமா இல்லையா? அப்போது இதுதான் எதேச்சான நிலை. இதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து மன்னா அமைச்சரே மும்மாரி பொழிகிறதா அப்படின்னு அந்த காலத்தில் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி என்ன அப்புறம் ஆக என்ன என்னன்னு கேட்டுட்டு, சரி ஐயா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், ஆ எடுத்துக்கலாம், நல்ல மேக்கப் சரியாக இருந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது இருக்குது. நீங்கள் யாரும் அரசாங்கம், சார் அரசாங்கம் உண்மையிலே நல்லா செய்யணும்னு நான் கூட நினச்சேன். ஏன்னா ஒரு 10 வருடம் வந்து இவங்களை விலக்கி வைத்தாங்க. எடப்பாடியார் ஆட்சியோ அல்லது அதிமுக ஆட்சியோ சரியில்லைன்னா இவங்களை வர வச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் போட்டால் சிறுபான்மை மக்கள் வாழ முடியாது, அவங்கள விரட்டுருவார், மோடி திரும்பி வந்தார்னா அவ்வளவுதான் அப்படின்னு மக்களை மூளை செலவு செஞ்சாங்க. நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபா தரேன், உன்னை பஸ்ஸில் கூட்டும் போகிறேன், அங்கே கூட்டும் போகிறேன், இங்கே கூட்டும் போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுன்னு பொய்யா சொல்லி 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாசம் ஆக்குறேன், வந்து மக்கள் நல பணியாளர் 13,000 பேர் நான் எடுத்துக்கிறேன், வந்து +2 படித்த பசங்களுக்கு ஒரு 75,000 பேருக்கு வந்து ஒரு கன்சால்டன்ட் சேரில் வேலை தரேன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது ஒரே வரையில் சொல்ல போனால் ஒரு சதுரங்க வேட்டை பாணியில் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி தேர்தல் வாக்குறதுன்னு கொடுத்தாங்க. அதையும் நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம்ல. சரி நீங்கள் வந்தீங்கல்ல, கொஞ்சனாச்சும் ஒரு நல்ல ஆட்சியை செய்யணும்ல. இப்போ நீங்கள் இப்போ அடுத்து உங்களுக்கு எப்படி யார் ஓட்டு போடுவா? வேலைக்கு போகிறேன்னா நான் சேஃப்டியாக வீடு வந்து சேரணும், வந்து நைட்டில் படுத்தனா என் ஃபேன் நிற்காமல் ஓடணும், நான் வந்து உழைச்சிட்டு வரேன், ஏன் நிம்மதியாக நான் தூங்கணும், குடத்தை எடுத்துகிட்டு போய் வந்து குழாயில் வச்சேன்னா தண்ணி வரணும்,
இது இவ்வளோதான் சார் மக்களோட தேவை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா பஸ்ஸு வரணும், அது ஒழுவுது ஒழுவுதுன்னா உள்ளே கூட பிடிக்கணும், அது கூட தேவையில்லை. ஏதோ மகாராஜா என்னை கூட்டுமே விட்டானியா, பஸ்ஸு வந்ததியா, அது மட்டும்தான் சார் மக்களுடைய தேவை. இந்த தேவையை நிறைவேற்றினா நீ என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டோம். ஆனால் இந்த தேவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா. இப்போ தேர்தலில் பல ஊர்களில் எங்களுக்கு பஸ்ஸு வரணும்னு வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல, எங்கள் ஊரில் ரோடு போடணும் அப்படின்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுறான், எங்கள் ஊரில் குடித்தண்ணி வசதி செய்யணும் அப்படின்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்ணதை பார்த்தோம். நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு பண்ண என்ன மனம் கலந்தவனை கண்டுபிடின்னு, சரி அதை உடனே விட்டுருங்க, ஆட அதுங்க அப்படி தான்மா நீ விட்டுருங்க. நீங்கள் பொதுவான மக்கள், அதாவது அடிப்படை வசதி வேண்டி தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுற நாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம்ன்றத முதல்வர் உணரணும்ல. முதல்வருக்கு இது எதுவுமே தெரியல. என்னவோ 1000 கொடுத்துறேன் 2000 கொடுத்துறேன்னா நீ ஒரு 1.5 லட்சம் பேர் கொடுத்துரு, 1.5 கோடி பேர் கொடுத்துருக்க, இன்னும் 1 கோடியே 10 லட்சம் பேர் உனக்கு எதிராக இருக்கிறான், எதிராக இருக்கிறான்னு உனக்கு தெரியல. நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு விளம்பரத்தை எடுக்கிறீங்க சார். அதுலேயும் உண்மையிலே இந்த 1000 ரூபாய் நாங்கள் வாங்கினதும் போதும் ஜனங்க, அவங்க செருப்படுத்து அவங்களே அடிச்சிக்கிற மாதிரி ஆகுது. எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள், ஒருத்தவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அமைச்சர் பேசினதுனே, அமைச்சர் பேசினது இருக்கட்டும்ங்க, ஏங்க இவங்க ஒரு விளம்பர படம் வெளியிட்டாங்க, அதில் அவங்க புருஷங்கிட்ட ஒருத்தன் புல்லட்டில் வருவாங்க, ஏய் எங்கடா காசு அப்படின்மா. ஒரு அக்கா பின்னாடி ஏதோ பாத்திரமோ துணியோ துவைச்சின்னு இருக்கோம், அது கொஞ்சம் முட்டிக்கு மேலே துணியை வச்சுருக்கோம், ஒன்று பார்த்து ஒரு சைஸாக பார்ப்பார். அப்புறம் தங்கச்சி அப்புறம் நீ நினச்சா ஏற்பாடு செய்யலாம் போல இருக்குதுன்னு ரெட்டை இடத்துல பேசுவோம். அது புரிஞ்சிக்கின்னு அந்த துணி அப்படி இழுத்து விட்டு நேராக உள்ளே போய் காசு எடுத்துன்னு வரோம். இவன் என்னங்க போய் வட்டி அவண்டா கொடுப்போம், கொப்பனாடா கொடுப்போம் அப்படின்னோடனே 4000 + 1000 = 5000 கொடுப்பாங்க. 5000 கொடுத்த உடனே பூட்டுக்காரு கேட்பார், உங்கள்கிட்ட ஏது 5000, நம்ம ஸ்டாலின் ஐயா 1000 கொடுத்தாருல்ல, அதை சேர்த்து வச்சு தான் கொடுத்தேன், என் மானத்தை ஐயா தான் காப்பாற்றினாரு. சரி, 6-8 மாதத்துக்கு பிறகு ஐயா காப்பாற்றினாரு. 2022 அவன் வந்திருந்தானா அந்த அக்கா என்ன இருக்கும், 21 தான் இவங்க ஆட்சிக்கு வந்தது. அதான் இப்போ இல்லை, 1 வருஷம் விட்டுருங்க, அதெல்லாம் எப்படி கொடுக்கறது போகிறது வருது அப்படின்னு விட்டுருவான், வந்தவொடனே எடுத்து கொடுக்கலன்னு ஏன் நம்ம சொல்லுவானே. 2022 இந்த மாதிரி நடந்துருந்தா அந்த அக்கா கதை என்ன இருக்கும் சார். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததே அவர் தெய்வம், 1000 ரூபாய் கொடுத்தாரு, எங்கள் ஆயுசுக்கு இந்த 1000 ரூபாயை நாங்கள் செலவு பண்ணாமே வச்சுப்போம் அப்படின்னு கூட நீங்கள் விளம்பரம் எடுத்து போடுங்க சார். உங்கள் நோக்கம் எப்படி வருது? அப்போது இப்படி இன்னொன்று எடுத்துக்கலாமா? அப்போ நீங்கள் கந்து வட்டிக்காரர்களுக்காக இந்த 1000 ரூபாய் கொடுத்துக்கிறீங்க, நாங்கள் வட்டி கட்டணுன்றதுக்காக நீங்கள் 1000 கொடுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒரு தடவை இது மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலம் இருந்தப்போ இந்த ஸ்கேவஞ்சர்ஸ்லாம் இருக்காங்களே, இந்த நம்ம துப்புரவு தொழிலாளர் நகராட்சியில் அவங்களோட அந்த சம்பள அட்டை, அந்த அந்த ஒரு புக்குன்னு வாங்க, அது அந்த புக்கு இவர்களோட அந்த ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் வட்டி கொடுக்குற வாங்கி வச்சுப்போம். வட்டி கடுமையான வட்டியாக இருக்கும். எல்லாமே சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு பேங்க், அவங்களுக்கு வந்து அந்த சேலரி டே ரெமிட் ஆகிற பேங்க்கு, அங்கே தான் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அவங்க, அந்த அக்கௌண்ட்டு அட்டையெல்லாம் இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்தப்போ நாங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டோம், இந்த மாதிரி கந்து வட்டிக்காரர் குடும்பம் இந்த மாதிரி பண்ணுறானுங்க போகிறாங்க வராங்கன்னு ஒரு போஸ்ட்டு போட்டோன்னே, அது எப்படி அந்த அம்மா கவனத்துக்கு போச்சுன்னு தெரியல சார். அடுத்த ஒரு 3 நாள் ஒரு சட்டம் போட்டாங்க, கந்து வட்டி பண்ணணும் குண்டை தடுப்பு சட்டத்தில் அடைக்கணும். நேரடியாக அந்த பேங்க்குக்கு போலீஸ் வருது. போலீஸ் வந்து இந்த பேங்க்கில் எத்தனை பேர் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கான், இவனோட ஏடிஎம் கார்டு அட்ரஸ்க்கு எல்லாத்தையும் வாங்கி இண்டிவிஜுவலாக என்கொயரி பண்ணாங்க சார், அவங்க எங்கே அவங்க ஏடிஎம் கார்டுன்னு. அப்புறம் அந்த வச்சுருந்தவங்களை எல்லோரும் பிடிச்சி அந்த ஏடிஎம் கார்டெலாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நீ என்ன சொல்கிற, அந்த சட்டம் இன்னும் அலைவில் இருக்குது, ஆனால் உன் ஆட்சியில் கந்து வட்டிக்காரன் பெருமையாக வரான், நீ கொடுத்த காசாக வாங்கின்னு போகிறான். அப்போ இந்த காசு நீ யாருக்காக கொடுக்கப்பட்ட காசுன்னு கேட்கட்டுமா? அப்போது இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் வாங்கி நாங்கள் படுற அசிங்கம் இருக்குது தெரியுமா? ஒருத்தன் கேட்டால் என்ன பேரன் லெவலியா, ஏன் அது கூட வாக்கு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், இல்லை அப்படி பேரன் லெவலி போட்டு உன்ன மயக்கம் வந்தோம்னாங்க, அதுக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் எடுக்கலாம்ல, ஓசியில் யாராவது பேருந்து கொடுன்னு கேட்டோம்மா, எல்லாரும் தன்மானத்தோடு தானே போனோம். இதுக்கு முன்னாடி அப்பா பேருந்து காசு இல்லை நான் போகலன்னு யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட வந்து, இவங்களாம் வந்து எங்களை மயக்கி உங்களுக்கு அது தரேன் இது தரேன்ட்டு எல்லாம் ஓசியில் போகிறீங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ இது எப்படி ஒரு சாதனையாக நம்ம ஏற்றுக்க முடியும்? உண்மையிலே நீங்கள் சாதனை செஞ்சுருக்கணும், ஆனால் உங்களுடைய சாதனை எது சொன்னார்ல, ஒரு குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையறா சம்பாதித்ததை விட அப்படின்னு ஒரு 30,000 கோடியை ஒரு அமௌண்ட்டு சொல்லி சொன்னாங்கல்ல, இது வேணால் உங்கள் சாதனைன்னு சொல்லுங்கள். இன்னொரு சாதனை, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் ஸ்டாலினாக இருந்தார், ஜெயித்த பிறகு இன்றைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அவரை, அவரே சொல்லிக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் சார் சாதனை. எனக்கு ஒன்றும் பெருசாக எந்த சாதனையும் எனக்கு ஒன்றும் தெரியல.
ஆனால் இவங்க நினைச்சா செஞ்சிருக்கலாம். இந்த தமிழ்நாட்டை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும், இவங்க மேலே ஒரு அக்கறை கொள்ளணுன்ற எண்ணம் முதல்வருக்கு இன்னும் வரலை. இன்னும் இந்த 2 ஆண்டுகள்லேயும் இந்த எண்ணம் வரலைன்னா நாங்கள் எப்படி அரசாங்கம் எங்களை கைவிட்டு தான் நாங்கள் நினைக்கிறோமோ அதை மாதிரி மக்கள் திமுகவை கைவிட்டு விடுவார்கள். கடைசி காலத்திலேயாவது அவங்க திருந்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த 3 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்க நல்லது செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஒரு பக்கம் கோட் பண்ணி காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க திமுக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வச்சதில் முக்கியமானது வேங்கவேல் விவகாரம். கடந்த 16 மாதம் ஆயிடுச்சு. இந்த வேங்கவேலில் அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது யார் அப்படின்றத குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கே இன்னும் வந்து அந்த வழக்கு அப்படின்றது இன்னும் இழுவிலேயே போயிட்டுருக்கு. இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒரு விவசாயி வந்து கைது செய்யப்படுறாரு. இது மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பொதுவாக என்ன நினைக்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த விஷயங்களும் முதல்வர் கவனத்துக்கு போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த 6 பேர் குண்டாஸ் போட்டது கூட முதல்வரின் அனுமதி இல்லாமல் இல்லை அவருக்கு தெரியாமல் அந்த 6 பேரை இவங்க போட்டிருக்கிறதான வாய்ப்பு இருக்குது. அடுத்து சோசியல் மீடியாக்கள் பரவலாக பேசப்பட்ட பிறகு அது மேபி அவர் காதுக்கு போய் ஒன்றா அதை வாபஸ் வாங்கியிருக்கலாம். சார், கருணாநிதி அவர்களை பற்றி சொல்லுவாங்க, காலையில் எழுந்தோடனே எல்லா பேப்பரையும் படிச்சிருவார் அப்படின்னு சொல்லுவாங்க, செய்தி இது பார்ப்பார். அப்படி இல்லை தனக்கு நெருக்கமாக ஒரு 4-5 ரிப்போர்ட்டர் வச்சுருப்பார், ஏதாவது ஒரு விஷயம்னா என்னையா அப்படின்னு கேட்பார். அப்படி இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் திமுக தன் கருத்தை சொல்லணும்னா அந்த நிருபர்களே அவரை போய் பார்த்து, ஐயா அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நம்ம கட்சியிலேருந்து எதுவும் தகவல் வரல, அது என்னென்னு பாருங்கன்னா டக்குன்னு அதுக்கான ரியாக்ஷனை அவர் பண்ணுவார் அப்படின்னு கலைஞரை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க. ஆனால் முதல்வருக்கு அது எதுவுமே தெரியல, அதன் மீதான பார்வையே இவருக்கு இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படிங்க? நிச்சயமாக இல்லை, அதை நம்ம 100% அடித்து பல விஷயங்களை சொல்லலாம். அந்த பார்வை இவருக்கு என்னன்னு தெரில. அவர் கருணாநிதி கூட அரசியல் பயிற்சி எடுத்தவன்னாரு, ஆனால் இவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டமே சொல்லலை. அதனால் ஒரு கால இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லையா, இல்லை மனநிலை சரியில்லையா, இல்லை வயோதிகத்தால் இவர் தன்னால் இயங்க முடியாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது. எது எதுவாக இருந்தாலும் இந்த 3 ஆண்டுகள் ஒரு பெரும் சாதனையாக தயவு செஞ்சு உதயநிதிக்கிட்டையாவது இந்த பதவியை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்போது இந்த குறைந்தபட்சம் இந்த 2 ஆண்டுகால ஆட்சியாவது ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். இதுதான் நம்ம இந்த ஆட்சி மீது சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, 1 ஆண்டு அதாவது 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனைன்னு முதல் ஆண்டு சொன்னீங்க, அப்புறம் திரும்பவும் 3வது ஆண்டு நீங்களே வீடியோ போகிற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. நாங்கள்லாம் சொல்லணும், இப்போ 3 ஆண்டு இது 300 வருஷம் பேசிய அந்த சாதனைன்னு. ஆனால் சில விஷயங்கள் இந்த வேங்கவேல் போன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பல ஆண்டுகள் கழித்து கூட பேசுவாங்க, ஏம்பா அந்த காலத்தில் பண்ணாங்களாம்பா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சாம்பா, கண்டுபிடிக்கவே இல்லையாம்பா அப்படின்னு உண்மையிலே பல 100 ஆண்டுகள் இந்த சாதனை பேசப்படும். அதால் திரும்ப திரும்ப இந்த எதுகை மோனியாக எழுதுறது என்னமோ இப்போ கூட ஒன்று சொல்லியிருந்தாங்களே, இந்த தமிழ்நாடு இது அதாவது இதாவதுன்னு என்னத்தையாவது எழுதி தத்தக்கா பத்தகான்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கையில் இந்த அரசு நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதனால் இதை கொஞ்சம் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக நன்றி. நன்றி.